ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷி கலாட்டா. நாம் இன்றைக்கி ராஷி கலாட்டாவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தால் நம்ம ஏன்டா ஆயிரக்கணக்கில் பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோன்னு நீங்களே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கண்டிப்பாக பட்டு புடவை எடுக்க போனோம்னா அந்த கல் ஸ்டோன் வச்ச புடவை வந்து ஒரு ரேட்டாகவும், ஸ்டோன் இல்லாத புடவை வந்து ஒரு ரேட்டாகவும் இருக்கும். அதாவது ஸ்டோன் வச்ச புடவை வந்து அதிகமான ரேட்டில் இருக்கும், ஸ்டோன் இல்லாத புடவை கொஞ்சம் கம்மியாக ரேட் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம வந்து ஸ்டோன் இல்லாத புடவையை வாங்கி கடையில் வந்து ஸ்டோன் ஓட்ட கொடுத்தோம்னா மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 500 ரூபா, 600 ரூபா, 700 ரூபான்னு கண்டிப்பாக ஒரு புடவைக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக சாரீக்கு ஸ்டோன் ஓட்டுறதை வந்து நீங்கள் வெளியே கொடுக்கவே மாட்டீங்க. நீங்களே ஒரு 10 பேருக்கு வந்து ஸ்டோன் ஒட்டி கொடுத்து நீங்களே ஏர்ன் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே சூப்பராக அசால்ட்டாக மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு சாரீ ஹோல் சாரீக்கே வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஓட்டி முடிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு சாரீ ஃபுல்லாக ஸ்டோன் ஓட்டி முடித்தோம்னா மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், 500 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் நம்ம வந்து ஒத்தையே ஒட்டுறதா இருந்தால் 500 ரூபா வந்து சார்ஜ் பண்ணலாம். இன்னும் நீங்கள் வந்து சென்ட் சென்ட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் 1000 ரூபா கூட நம்ம வந்து ஒரு சாரீக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முந்தானி தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். நம்ம சாரியை வந்து எந்த அளவுக்கு ஸ்டோன் ஒட்டி டெக்கரேஷன் பண்ணுறோமோ அதோட 3 மடங்கு அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்னா முந்தானியில் தான் வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க்கை வந்து அதிகமாக கொடுக்கணும். அதாவது எப்படின்னா அந்த கீழே வந்து முந்தானியில் வந்து சுங்கு வரும் பார்த்திங்களா, அந்த சுங்குக்கு கரெக்டாக 1 இன்ச் மேலே தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டோன் ஒர்க் கொடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம வந்து கம்மை வந்து நமக்கு எப்படியோ ஒன்று விட்டு தான் நம்ம வந்து கம் போடுவோம். அது மாதிரி போட்டுட்டு கம்மை வந்து நீங்கள் அப்படியே திறந்து வச்சிடக்கூடாது. நான் எப்படி மூடி போட்டு கவுத்தி வச்சுருக்கணும், நீங்களும் அது போல் மூடி போட்டு கவுத்தி வச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து அடுத்த வாட்டி வைக்கிறதுக்கு வந்து கம்மை வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக வரும். அப்படி இல்லைன்னா அந்த கம்மோட முனை வந்து காஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காற்று பட்டுச்சுன்னா அந்த கம்மோட அந்த முனையில் வந்து காஞ்சி போயிடும், மறுபடியும் நீங்கள் ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இது போல் யூஸ் பண்ணி முடித்த ஒன்றுமே நல்லா கேப்பை போட்டு மூடிட்டு நம்ம வந்து கவுத்தி வச்சிடணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா கம் வந்து சீக்கிரமாக வரும். அதே மாதிரி வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டுறதுக்கு வந்து நம்ம என்ன கையில் வச்சு ஒட்டினோம்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங்காகவும் கரெக்டாகவும் வராது. இது போல் நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையும் சாரீ பின்னு, குண்டூசி, அப்படி இல்லைன்னா வத்துப்பட்டி குச்சி இருக்கும் பார்த்திங்கன்னா, தீப்பெட்டி குச்சி, இந்த மாதிரி தீப்பெட்டி குச்சியில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணோன்னா கம்மை வந்து தொட்டுக்கணும். தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 ஸ்டோன்லேருந்து 50 ஸ்டோன் வரைக்கும் கூட ஒட்டிடலாம். நம்ம ஒரு வாட்டி தொட்டோம்னா நம்ம வந்து அது தொடும்போதே என்ன ஆகும்னா அந்த கம்மோட பசை இருக்கிறதுனால அந்த தீக்குச்சியாக இருக்கட்டும், நம்ம சேஃப்டி பின்னில் தான் வந்து நான் இன்றைக்கி வந்து ஸ்டோன் ஓட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வந்து அந்த தொட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒட்டுறதுனால சீக்கிரமாக நம்மளால் ஒட்ட முடியும். நம்மளால் வந்து கையில் வந்து வச்சு ஒட்டினோம்னா அந்த அளவுக்கு நம்மளால் வந்து சீக்கிரமாக ஒட்ட முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் கண்டிப்பாக வந்து சாரீ பின்னோ அப்படி இல்லைன்னா குண்டூசி கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் பெஸ்ட்டு வந்து அந்த தீப்பெட்டியில் உட்டில் வரும் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி, தீப்பெட்டி குச்சி, அந்த தீப்பெட்டி குச்சியை யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக நம்மளால் வந்து ஸ்டோன் ஒட்ட முடியும். இப்போ ஓவராலாக வந்து அந்த டிசைன் எல்லாத்துக்கும் நான் வந்து முந்தானி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம முந்தானியில் வந்து அந்த செண்டு செண்டாலாம் ஒட்டலை பார்த்திங்களா, ஒன்று ஒன்றா தான் நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம முந்தானியும் சாரீயில் வந்து நம்ம எப்படி ஒட்டியிருக்கோமோ, இப்போ நம்ம முந்தானி சாரீ எல்லாத்துலேயும் செண்டு செண்டாக ஒட்டினோம்னா நம்ம பார்டருக்கும் அதே போல் செண்டு செண்டாக ஒட்டணும். இந்த கஸ்டமர் வந்து ஒத்தையாக தான் ஒட்ட சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒத்தையாக தான் ஒட்டி இந்த முந்தானியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாரீக்குள்ளே தான் வந்து ஒட்ட போகிறோம். நம்ம வந்து சாரியில் வந்து கண்டிப்பாக ஃப்ளீட் வச்சு எடுப்போம் பார்த்திங்களா. அந்த கரெக்டாக ஒரு அளவுக்கு நம்ம ஃப்ளீட் வந்து எச்சி எடுத்து பார்த்துக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் வந்து டிசைன்ஸ் வந்து நல்லா தெரியுது, எந்தெந்த இடத்துல தெரியல அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃப்ளீட் எடுத்து பார்த்துக்கணும். கரெக்டாக ஃப்ளீட்ஸ் எடுத்து பார்த்த பிறகு கரெக்டாக எந்தெந்த இடம் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கல் ஒட்ட ஆரம்பிக்கணும். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த வந்து ப்ளூ கலர் மாங்காய் வந்து நல்லாவே வெளியே தெரியுது. ஸோ வந்து அந்த ப்ளூ கலர் மாங்காய் ஃபுல்லாகவே ஒட்டிக்கலாம். அந்த
பிங்க் கலர் மாங்காய் வந்து ஆனால் எம்டியாக விடாமல் சும்மா ஒன்று ஒரு ரெண்டு கல் மூணு கல் அந்த மாதிரி மட்டும் ஒட்டிக்கலாம். நம்ம அந்த ப்ளூ கலர் மாங்காய்க்கு மட்டும் ஃபுல்லாக விட்டுக்கலாம். அது கூட வந்து நம்ம எல்லாத்துலேயும் ஒட்டிடக்கூடாது. நம்ம வந்து ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒட்டணும். நம்ம அந்த முந்தானியிலேருந்து பார்த்திங்களா, நம்ம அது எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி தான் ஹோல் சாரியோட எல்லா பார்டருக்கும். அந்த சாரி பார்டர் ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி ஒட்ட ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட சாரி பார்டரை வந்து கொண்டு போகணும். இப்போ பார்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து கீழே வர வெப்பம் பார்த்திங்களா, ஃப்ளீட்ஸு. நம்ம மேலே வைக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒட்டணும். நம்ம கீழே வைக்கிற ஃப்ளீட்ஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு பூ இல்லை மூணு பூ, பார்டர் தாண்டி ஒரு ரெண்டு பூ அப்படி இல்லைன்னா மூணு பூக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டினா போதும். அதுக்கு மேலே வந்து நம்ம இடுப்பில் வந்து சொருவிடுறதுனால அதில் நம்ம ஸ்டோன் வச்சாலும் வேஸ்ட்டு தான். ஹோல் சாரிக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோன் ஒட்டணும். நம்ம இது ஒட்டுறதுக்கு மட்டும் எவ்வளோ மணி நேரம் ஆகும்னா ஒரு மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம் தான் ஆகும். நம்ம ரெண்டு மணி நேரத்தில் மேக்ஸிமம் 500 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் நம்ம அசால்ட்டாக வீட்லேயே சம்பாரிச்சிட்டு போயிடலாம். நம்ம மற்றவங்களுக்கு ஒட்டி கொடுக்கலனாலும் நமக்கு வாங்குகிற சாரியில் வந்து நம்மளே இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி நம்ம காசையே நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ராசிகளாட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அதிகமான டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகளாட்டா. மறக்காமல் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்து சாரிக்கு கல் ஓட்டினீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே லைக் பண்ணி விட்டுடுங்க.